ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்னைக்கு வந்து நல்ல அழகான ஒரு வைணவ தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அனைத்து விஷயங்களுக்கும் காரணம் நானா கடவுளா என்கிற தலைப்பு. எல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற பிரம்ம சமீதை ஸ்லோகத்தை கேட்டிருப்பீங்க. சர்வகாரண காரணம் அப்படின்னு முதல் அந்த ஒரு ஸ்லோகம் முடியும். ஈஸ்வரா பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வகாரண காரணம் அப்படின்னு. எதற்காக இரண்டு காரணங்களை சொல்லுகிறார்கள். எல்லாத்துக்குமே பகவான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அப்புறம் எதுக்கு எல்லா காரணங்களுக்கும் அவர்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க? இதுக்கு வந்து நம்ம ஆச்சாரியர்கள் வந்து ஏகப்பட்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதில் ஒரு விளக்கம் என்னென்னா, அனைத்து விஷயங்களுக்கும் இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று நிரந்தரமான காரணம், இனி ஒன்று வந்து தற்காலிகமான காரணம். அப்படி இரண்டு காரணங்கள் உண்டு. எல்லா விஷயத்துக்குமே ரெண்டு காரணங்கள் உண்டு. இது என்ன இந்த இரண்டு காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நிகழ்வு முடிந்ததுக்கப்புறம் நம்ம இறங்கி வெளியில் போகிறோம். வெளியில் போகும்போது படியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சிந்தி இருக்குது. தெரியாமல் அந்த எண்ணெயில் காலை வைத்து விட்டோம், கால் வழுக்கி கீழே விழுந்துட்டோம். கீழே விழுந்து கை அடிபட்டுருச்சு, கொஞ்சம் வலிக்குது. அப்போ நமக்கு வலி, உடனே நம்ம யோசிக்கிறோம் இந்த வலிக்கு என்ன காரணம். அப்போது உடனடியாக நம்ம மனசில் வரக்கூடிய எண்ணம் என்னன்னா, இங்கே யாரோ எண்ணெயை சிந்தியிருக்கிறார்கள், அதை தெரியாமல் விதித்து விட்டேன், இந்த எண்ணெய் தான் நான் வழுக்கி விழுந்ததற்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து தற்காலிகமான காரணம். நிரந்தரமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு வழுக்கி விழ வேண்டும் அப்படின்னு கர்மவினை இருக்கு. அது நிரந்தரமான காரணம். அந்த கர்மவினையினால நம்ம வழுக்கி விழுந்தோம். லௌகீகவாதிகள், சாதாரண மனிதர்கள், பௌதீகவாதிகள் தற்காலிகமான அந்த காரணத்தை பார்ப்பார்கள். ஆன்மீகவாதிகள் நிரந்தரமான காரணத்தை பார்ப்பார்கள். புத்தர் மகான் புத்தர் புரான் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க, மரணத்திற்கு என்ன காரணம், பிறப்பு இறப்பு, இறப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு புத்தர் பெருமான் கிட்ட சீடர்கள் கேள்வியை கேட்டார்கள். உடனே புத்தர் சொன்னார், கொஞ்சம் கூட யோசிக்கலை, புத்தர் உடனே சொன்னார்,
இறப்புக்கு காரணம் பிறப்பு தான், அவ்வளோதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த இறப்புக்கு என்ன காரணம்? பிறப்பு தான் காரணம். பிறந்ததுனால தானே இறக்கிறார்கள். ஆனால் சாதாரண மனிதர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, இறப்புக்கு காரணம் என்ன? வியாதி வந்துருச்சு, அவருக்கு கேன்சர் வந்து விட்டது, தள்ளாத வயது, அது குழந்தைகள்லாம் வீட்டிலிருந்து வெளியே அனுப்பி விட்டார்கள், இப்படி சிறு சிறு காரணத்தை சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான காரணம் என்னன்னா, இறப்புக்கு பிறப்பு தான் காரணம். இப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் இரண்டு காரணங்கள் இருக்கு. லௌகீகவாதிகள், பௌதீகவாதிகள் தற்காலிகமான காரணத்தை குறை கூறுவார்கள். என் கவலைக்கு இந்த மனிதர் காரணம், என் கணவர் தான் எனக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம், என் மனைவி காரணம், என் வயது காரணம், என் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு அதுதான் காரணம், இப்படின்னு சொல்லி நம்ம துன்பத்திற்கெல்லாம் தற்காலிகமான காரணத்தை கண்டுபிடிப்பார்கள் பௌதீகவாதிகள். நிரந்தரமான காரணத்தை கண்டுபிடிப்பார்கள் ஆன்மீகவாதிகள். இதை வந்து நம்ம வந்து சைத்தன்ய மகாபிரபுவின் ஆறு முக்கியமான சீடர்கள் கோஸ்வாமிகள் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நம்ம இதை பார்க்கலாம். முதல் இரண்டு கோஸ்வாமிகள் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அவங்க வந்து நவாப் ஹுசைன் ஷா அந்த பெரிய சக்கரவர்த்தியின் அரண்மனையில் மந்திரிகளாக இருந்தார்கள். முக்கிய மந்திரிகள், பிரதம மந்திரிகள், அப்படி ரொம்ப முக்கியமான பொறுப்பை வகித்து கொண்டிருந்தார்கள். அந்த மன்னருக்கு வந்து அவர்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு திறமைசாலிகளாகவும் இருந்தாங்க. இது வந்து பக்தர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பக்தி தொண்டில் வந்து விட்டோம் என்றால் பௌதீகமாக நாம் வந்து கோழை போய்விடக்கூடாது. நிறையா பக்தர்களுக்கு இந்த ஒரு தவறான சிந்தனை இருக்கு. பக்தர் ஆயிட்டாங்கன்னா பொறுப்பில்லாதவர்கள் ஆகிவிடுகிறார்கள் நிறைய பேர். பக்தர்கள் அப்படின்னா 26 குணங்கள் பக்தர்களை பற்றி சொல்லியிருக்கு. அதுல ஒரு குணம் தக்ஷா. தக்ஷா என்ற வார்த்தைக்கு பொருள் நிபுணன், எக்ஸ்பர்ட். ஒரு பக்தன் 26 குணங்கள் உடையவன் ஒரு பக்தன், அதில் ஒரு குணம் வந்து அவன் எக்ஸ்பர்ட். ஒரு ஆங்கிலேயர் பிரபுபாதர்கிட்ட கேட்டார், உங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிந்திருக்கிறது? ஆன்மீகம் பேசுகிறீர்கள், அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க. அறிவியல் விஷயங்கள் பேசுகிறீர்கள், அதிலே நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க. என்ன, பிரபுபாதர் வந்து விஞ்ஞானிகளை வந்து தோற்கடித்து விடுவார் ஆன்மீகத்தை பற்றி பேசி, அவர்கள் பேச்சிலிருந்தே அவர்களை மடக்கி விடுவார். எப்படி நீங்க அறிவியல் துறையில் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க, இசையில் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க? ஏன்னா பிரபுபாதர் முதல் காலத்தில் அவரே தான் பாடிக்கொண்டிருந்தார். அவர் அந்த பெங்காலி பஜனை எல்லாம் பாடின அந்த பதிவு நூல் இப்பவும் இருக்கு. இசையில் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க, சமையலெல்லாம் தோற்கடிச்சு விடுவார் மற்றவங்களையெல்லாம். அந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம் அமெரிக்க நாட்டில் முதல்ல தொடங்கின போது தனி ஒரு மனிதனாக பிரபுபாதர் வந்து தினமும் பக்தர்களுக்கு விருந்து சமைப்பாராம் தனியாக. அது விருந்துன்னா சும்மாலாம் கிடையாது, அதற்கு வந்து அன்பு விருந்து, லவ் ஃபீஸ்ட் அப்படின்னே பேர் வச்சிருந்தார். அது சாப்பிட்றதுக்குன்னே இந்த வெள்ளையர்கள் வருவார்கள் ஞாயிற்றுக்கிழமையான. பக்தர்கள் சொல்கிறாங்க ஒரு 10-15 ஐட்டம் சாதம் இருக்கும், சப்பாத்தி இருக்கும், அந்த சாதத்துக்கு 2 கறிகள், 2 பொரியல், 1 வடை, அதுக்கப்புறம் ஸ்வீட்டு 2 டைப்பு, இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் குலாப் ஜாமுன் ரசகுல்லான்லாம் கொடுத்து சாப்பிட்றதுக்குன்னே வருவாங்க. நம்மளும் நிறையா பேர் சாப்பிட்றதுக்குன்னே வந்து பக்தர்களாகிவிட்டோம். பெரிய விருந்து தனி ஒரு மனிதனாகவே சமைப்பார். அவர் சமையலை வந்து இன்றைக்கும் பக்தர்கள் வியந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா 3-4 பானைகள் ஒன்றா வச்சிருவார். கீழே பானையில் பருப்பு, 2வது பானையில் சாதம், 3வது பானையில் காய்கறி, எல்லாம் போட்டு ஒன்றா சமைச்சிருவார்.
ஆனால் அவ்வளவு சுவையாக இருக்கு. இன்றைக்கும் ஜெகநாத் பூரியில் திரு ஜெகநாதர் கோயிலுக்கு போனால் இப்படித்தான் சமையல் நடக்குது. ஒன்றா சமைத்து விடுவார்கள். சமையலில் எக்ஸ்பர்ட் பிரபுபாதர், அரசியல் பற்றின அதை பற்றி தெரியும். உலகம் பூரா பரவி இருந்த இந்த மாபெரும் இயக்கத்தை சர்வசாதாரணமாக அவர் வந்து நடத்தி கொண்டு போகிறார். எல்லா துறையிலையுமே அவர் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். பக்தர்கள் வந்து வியந்து கேட்டார்கள், எப்படி உங்களால் முடியுது? உடனே அவர் கண்கள் நிறைந்து விடும், இரண்டு கைகளையும் எடுத்து அப்படியே தொழுத வண்ணம் அந்த கையை சேர்த்து பிடித்து கொண்டு கண்கள் நிறைந்து, இது எல்லாம் தவத்திரு பக்தி சித்தாந்த சுவாமி பிரபுபாதர் என்னுடைய குருநாதரின் கிருபை என்று சொல்லி அது அப்படியே குருநாதரின் திருவடியில் சமர்ப்பணம் செய்து விடுவார். ஒரு பக்தன் அப்படின்னா எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அவன் எந்த துறையில் இருக்கிறானோ அந்த துறையில் அந்த பக்தர் வந்து சிறப்பாக சேவை செய்ய வேண்டும். பிரபுபாதர் சொன்னார், பக்தர்கள் என்றால் இரண்டு முக்கியமான விஷயம், பழக்க வழக்கத்தில் ஜென்டில்மேனாக இருக்க வேண்டும், சேவையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டும். அவருடைய பேச்சுவார்த்தை, பழக்கங்கள், அவருடைய குணங்கள் எல்லாத்திலையுமே பிரபுபாதர் வந்து களங்கமற்ற ஒரு மனிதனாக பக்தன் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஜென்டில்மேனாக இருக்க வேண்டும். அவர் எந்த துறையில் சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த துறையில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டும். பிரபுபாதர் காலத்திற்கு அப்புறம்தான் இஸ்கான் இயக்கத்தில் வந்து வெளியில் இருக்கிற மனிதர்களை வேலையில்க்கு வைத்து கொண்டார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பிரபுபாதர் இருந்த பொழுது அமெரிக்க மாநிலத்தில், அமெரிக்க நாட்டில் வெஸ்ட் விர்ஜீனியா கோல்டன் டெம்பிள் அப்படின்னு ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு ஐஸ்கான் ஆலயம் இருக்குது. ரொம்ப புகழ்பெற்ற ஆலயம். அதை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான மனிதர்கள், சுற்றுலா பயணிகள்லாம் அவ்வளவு அழகாக கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த கோயிலை முழுவதுமே பக்தர்களே கட்டியிருக்கிறார்கள். பிரபுபாதருடைய காலம் வரைக்கும் எல்லாமே பக்தர்களே தான் செய்தார்கள். ஜெகநாதரையெல்லாம் பக்தர்களே அந்த செதுக்கி விக்கிரகங்கள் செய்தார்கள். சமையல் பக்தர்கள் செய்தார்கள். கோயில் வந்து பக்தர்களே, அந்த ஆசாரி வேலை, அந்த கொத்தனார் வேலை எல்லாம் பக்தர்கள் தான் செய்தார்கள். வண்டி ஓட்டுனது பக்தர், எல்லாமே. பிரபுபாதர் மறைந்ததற்கு அப்புறம்தான் அந்த அளவுக்கு மனதை நெகிழ வைக்க, மனதை மாற்ற, ஒரு பக்தனின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த அளவுக்கு தூய்மையான பக்தர்கள் குறைவு. அதனால் இப்போ வந்து வெளியிருந்து ஆளுகளை வைத்து கொண்டிருக்கிறோம், ஆட்களை வைத்து வேலை செய்யும். பிரபுபாதர் இருக்கும்போது எல்லாம் அவரே தான், அவர் பக்தர்களே தான் எல்லாமே செய்தார்கள். அச்சடி, பிரபுபாதர் காலத்தில் நூல்கள் அச்சடித்தது கூட பக்தர்களே பட்டம் வரைந்து, பக்தர்களே அதை செட் பண்ணி, பக்தர்களே பிரஸை நடத்தி, அங்கே தாளில் அச்சடித்து புத்தகமாக்கி பைண்டிங் பண்ணி, எல்லாமே பக்தர்கள் தான். எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க பக்தர்கள். அதனால் அன்பிற்குரிய பக்தர்கள் இதை ஒரு விஷயத்தை கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். பக்தர்கள் வந்து எந்த விஷயத்திலையும் சோர்ந்து போகக்கூடாது. அது என்ன சேவை செய்தாலும், ஒரு டாக்டராக இருந்த ஒரு தொண்டு புரியக்கூடிய ஒரு பக்தர் அந்த வேலை செய்கிறார் என்றால் அவர் வந்து சிறந்த மருத்துவராக இருக்க வேண்டும் என்று உலகம் புகழ் கூற வேண்டும். அவர் நீதிபதி துறையில் இருக்கிறாரா, வேலை செய்கிறாரா, நீதிமன்றத்தில் வேலை செய்கிறாரா, அவ்வளவு சிறப்பாக செய்கிறார். காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பக்தரா, சிறப்பாக செய்தார். கோயிலில் இறைவனுக்கு நேரடியாக சேவை செய்யக்கூடிய பக்தரா, அவ்வளவு சிறப்பாக செய்தார். ஏனென்றால் பக்தி வினோத டாக்கூர், நம் பரம்பரையில் வந்த ஒரு மிக முக்கியமான ஆச்சாரியர் பக்தி வினோத டாக்கூர், மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மேஜிஸ்ட்ரேட்டார், அவ்வளவு சிறப்பாக அவர் வேலை செய்தார். ஆங்கிலேயர்களே புகழ்ந்தார்கள், எக்ஸ்பர்ட். ஸோ இந்த ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி என்று சொல்லக்கூடிய இந்த இரு மந்திரிகள், அவர்கள் பிரதமர்,
நவாப் ஹுசைன் ஷா அந்த முகலாய சக்கரவர்த்தியின் கீழே பிரதமராக இருவரும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவ்வளவு எக்ஸ்பர்ட், செய்யும் சேவையில் அவ்வளவு சிறப்பாக செய்தார். அதனால் அந்த முகலாய சக்கரவர்த்தி என்ன செய்தார், ரகசியமாக இவர்கள் இருவருக்கும் வீடு கட்டி கொடுத்தார். வீடு என்று சொன்னால் அரண்மனை கட்டி கொடுத்தார். இன்றைக்கும் அது வந்து பங்களாதேஷ் நாட்டில் இருக்குது, கிழக்கு வங்காளம் அந்த நாட்டில் இருக்கு. அவர்களுக்கு வீடு கட்டி அரண்மனை கட்டி கொடுத்தார். கட்டி கொடுத்துட்டு இவர்கள் இருவரும் என்ன கேட்டார்கள் என்றால், எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எங்களுக்கு வழிபடுவதற்காக ஒரு சிறு ஆலயம், நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பிகள் கிருஷ்ண பக்தர்கள், நாங்கள் வழிபடுவதற்காக ஒரு ஆலயம் வேண்டும் என்று அந்த சக்கரவர்த்தி கிட்ட கேட்டார். அது கேட்கறதே பெரிய விஷயம், ஏனென்றால் அவர்கள் வேற்று மதத்திற்கு வந்து எதிராக வேலை செய்பவர்கள், வேற்று மதங்களை அங்கீகரிக்காதவர்கள். ஆனால் இந்த இருவரையும் அந்த சக்கரவர்த்திக்கு அந்த அளவுக்கு பிடித்து போனது, ரகசியமாக அரண்மனைக்குள்ள ஒரு ராதா மதன்மோகன் கோயிலை கட்டி கொடுத்திருக்கிறார். பாருங்க, அந்த முகலாய சக்கரவர்த்தி ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன கோஸ்வாமிக்கும் ரகசியமாக அரண்மனைக்குள்ளேயே ஒரு கோயிலை கட்டி, நீங்கள் வெளியெல்லாம் போய் சாமி கும்பிட வேண்டாம், அரண்மனை அந்த அளவுக்கு பிரியமானவர் முகலாய சக்கரவர்த்திக்கு. அவங்க ரெண்டு பேரையும் அந்த அளவுக்கு பிடிக்கும், ஏனென்றால் அவர்கள் செய்த தொழில் சேவை துறையில் வந்து சிறப்பாக செய்தார். ஆனால் என்ன செய்ய, அந்த அளவுக்கு ஈடுபாடுடன் இறைவனின் நாமத்தை நிரந்தரமாக ஜபம் செய்து பௌதீக பற்றுதலே அவர்களுக்கு குறைந்து போனது, ஆசையே குறைஞ்சிருச்சு. பௌதீக வாழ்க்கை, செல்வத்தின் மீது இருந்த பற்றுதல், பேர் புகழ் எல்லாமே கம்மியாகிவிட்டது. நம்ம கூட ரொம்ப கவனமாக நாமஜபம் செய்து பகவானுக்கு தொண்டு செய்யும் பொழுது மெதுவாக இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து பற்றுதல் ஆசை குறைந்து வரும். ஒரு 50 வயதை தாண்டினதற்கு அப்புறம் 60 வயதை தாண்டும் போது அந்த பற்றுதல் ரொம்ப குறைவாகிவிடும். தாமரை இலை வந்து நீர் மேலே இருக்கிற மாதிரி அந்த ஒரு துளி தண்ணீர் கூட அந்த தாமரை இலையில் ஒட்டவே செய்யாது. அதற்கு வந்து வேதங்களில் புராணங்களில் வந்து தேங்காயை வந்து எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. ஆரம்ப நிலை இளநீ இளநீராக இருக்கக்கூடிய நிலை. அந்த இளநீர் நிலையில் எவ்வளவுதான் தேங்காயை சுரண்டி எடுத்தாலும் கொஞ்சம் வந்து அதில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும், முழுசாக வராது, ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பக்குவமாகும் போது தேங்காயின் நிலை, கொஞ்சம் பலமாக எடுத்துட்டோம்னா வந்துடும் தேங்காய் தனியாக அந்த ஓடுலேருந்து வந்துடும். மூன்றாவது நிலை கொப்பரை. இந்த கொப்பரை நிலையில் என்ன ஆகும், தேங்காய் வந்து தானாக அந்த கூடுலேருந்து விடுபட்டு விடும், உள்ளே குடு 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 குடுன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். தேங்காயை உடைச்சோம்னா அந்த கொப்பரையோட அப்படியே தேங்காய் வெளியே வந்துடும். இப்போ லௌகீக நிலை, நம்ம நாம ஜபம் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம், சேவைகள் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம், 4 நியமங்கள் 4 சட்டங்கள் அந்த கோட்பாடுகளை சரியாக பின்பற்ற முயற்சி செய்கிறோம். சிலர் வந்து குருகிட்ட வந்து மந்திர தீட்சை பெற்று கொண்டார்கள். தீட்சை பெறுவது ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்பம்தான், முடிவு கிடையாது. நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், தீட்சை பெற்ற பெரும் பக்தராகிவிட்டோம் நாம், என் தலையை சுற்றி அப்படியே ஒரு ஒளிவட்டம்லாம் இருக்குது, என்னை பார்த்தோன்னே பிரபுன்னு சொல்லி எல்லாரும் காலில் விழுந்துருவாங்க அப்படின்னு தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். தீட்சை என்றால் ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்பம்தான். தீட்சை பெறவில்லை என்றால் ஆரம்பமே ஆகலைன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் இனிசியேஷன் என்று சொல்லுகிறார்கள், இனிஷியல் ஆரம்பித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான் ஆன்மீக வாழ்க்கை. அந்த நிலைதான் இளநீரின் நிலை. ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கே, பௌதீக ஆசையும் இருக்குது நாம ஜபம் ரெண்டு சேர்ந்து செய்து கொண்டிருப்போம் நாம்.
ஜபமும் பண்ணுவோம், ஆனால் மனசுக்குள்ள ஒரு வீடு வேணும், எனக்கு சம்பளம் அதிகமாக வேணும், எனக்கு பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கணும், பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் மனதுக்குள்ளே இருக்கும். அதே நேரம் இறைவனுக்கு நாம ஜபம் ரெண்டுமே ஒன்றாக செய்து கொண்டு இருப்போம். இது இளநீரின் நிலை. அப்புறம் அப்படியே ஒரு 10 வருடம் 15 வருடம் ஆழமாக ஜபம் செய்து அந்த 4 விதிகளை சரியாக பின்பற்றி எல்லாம் வரும்போது ஒரு 50 வயதெல்லாம் ஆகும்போது தேங்காயின் நிலையில் வந்துடும். ஆன்மீகத்தில் நாட்டம், ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாய்கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் பௌதீக விஷயத்தை முழுசாக விடவும் இல்லை, அப்படியே பிடித்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் மறுபடியும் 16 மாலை ரொம்ப கவனமாக ஜபம் செய்து அப்படியே ஒரு 60 வயது 65 அந்த வாழ்க்கையில் அப்படியே வரும் பொழுது கொப்பரையின் நிலைக்கு வந்து விடுவோம். தேங்காய்க்குள்ளே தான் இருக்குது, ஆனால் ஒட்டாமல் இருக்குது. இந்த உயிர் உடலுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் பற்றுதல் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த தேங்காய் உடையும் போது சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம், அப்படியே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி அந்த உயிர் பகவான்கிட்ட போயிடும். அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரண் முக்துவா களேவரம், உடலிலிருந்து உயிர் பிரியும் தருவாயில் என்னை நினைத்து கொண்டு உயிர் விட்டு அப்படியே போயிடும். ரொம்ப முக்கியம். அப்போ இவங்க வந்து எந்த விதமான பற்றுதலும் இல்லை, அப்படியே ஜபம் செய்து ஜபம் ஆன்மீகமாக உயர்ந்து அந்த அரசாங்கத்திலே பற்றுதல் இல்லாமல் ஒரு நாளைக்கு அதை விட்டு துறந்து போய்விட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். சைத்தன்ய மகாபிரபு சொன்னார் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னார். முதல் கடிதம் எழுதுகிறார்கள், மகாபிரபு சொன்னார் விட்டுட்டு வர வேண்டாம், கொஞ்ச நாள் கூட நீங்கள் அதை தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும். மறுபடியும் கடிதம் எழுதினார்கள், அவங்களுக்கு வந்து அதில் ஆசையே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம் பிள்ளைகள் யாராவது இந்த நாட்டின் பிரதமரான நாம் என்ன சொல்லுவோம், ஓ பகவான் வந்து அனுகிரகம் செய்தார், என் மகன் நாட்டின் பிரதமர், மாநிலத்தின் என்ன சொல்கிறது சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கர்வத்துடன் இருப்போம். ஆனால் ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் நாட்டின் பிரதமர்கள் ஆன பொழுது அவர் தந்தையார் போய் என் பிள்ளைகள் மாமிசம் சாப்பிடும் பசுமாடு பசுமாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு மன்னருக்கு கீழே வேலை செய்கிறாங்களே அப்படின்னு நினைத்து கொண்டு தந்தையார் போய் ஆற்றில் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று நாம ஜபம் செய்து குளித்தார். ரூப கோஸ்வாமியின் சனாதன கோஸ்வாமியின் தந்தை அப்படி நினைச்சார், என் பிள்ளைகள் வந்து கோமாம்சம் பசுமாடை தின்னக்கூடிய அந்த பாவம் பாவச் செயலை செய்யக்கூடிய ஒரு முகலாய மன்னருக்கு கீழே வேலை செய்கிறார்களே என் இரு பிள்ளைகள் அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்தார் அவர் தந்தையார். இதுதான் நம் சிந்தனைக்கும் ஆச்சாரியர்கள் சிந்தனைக்கும் உள்ள வேறுபாடு. சுகதுக்கம் லாபம் நஷ்டம் ஜெயம் வெற்றி தோல்வி ஆண் பெண் இரவு பகல் பாவம் புண்ணியம் இதெல்லாமே இந்த உலகத்தின் துவந்துவங்கள், இரட்டைகள். சாதாரண பக்தர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா பாவத்தை மட்டுமே வெறுக்கிறார்கள். தூய பக்தர்கள் பாவத்தையும் புண்ணியத்தையும் இரண்டையும் வெறுக்கிறார்கள், வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். நம்ம வந்து பாவத்தை வேண்டாம்னு சொல்கிறோம், ஆனால் புண்ணியம், வேலை ஒரு ப்ரமோஷன் கிடச்சிது, சம்பளம் அதிகமாக கிடச்சிது, வாழ்க்கை ரெண்டாவது ஒரு வீடெல்லாம் கட்டிட்டோம், ஒரு கார் வாங்கிட்டோம், புண்ணியத்தை நம்ம ஐயோ பகவானின் ஆசீர்வாதம் என்று புண்ணியத்தை வரவேற்கிறோம், பாவத்தை வெறுக்கிறோம். ஆனால் உயர்ந்த பக்தர்கள் பாவத்தையும் புண்ணியத்தையும் ஒருபோல ஒரே நோக்கத்துடன் ஒரே பார்வையில் பார்த்தார்கள். நாரதரின் தாய் பாம்பு கடித்து இறந்தார். சாயங்கால நேரம் பால் கறக்க போன பொழுது ஒரு பாம்பு தீண்டி நாரதரின் தாய் இறந்து போனார்கள். அழகான ஸ்லோகம் வியாசர் எழுதுகிறார், நாரத முனிவர் என் ஆன்மீக குரு என்ன நினைத்தார், இதுவும் இறைவனின் ஆசீர்வாதம் என்று நினைத்தார் என்று சொல்லுகிறார். பாருங்க, சொந்தமாக நம்ம தாய் யாராவது இறந்து போனால்
இறைவனின் கருணைன்னு அப்படின்னு நம்ம நினைப்போமா? இது என்ன கொடுமை கிருஷ்ணா, என் தாயை என்னிடமிருந்து பிரித்து விட்டாயே அப்படின்னு கவலைப்படுவோம். ஆனால் வியாசர் எழுதுகிறார், என் குருநாதனான நாரதர் எப்படி நினைத்தார், தாயை பாம்பு தீண்டி இறந்தவுடன் இது இறைவனின் லீலை, இறைவனின் திருவிளையாடல் என்று ஏற்றுக்கொண்டார். ஏன்? என்னுடைய ஒரே ஒரு பற்றுதலையும் பிரித்து விட்டார் பகவான். அழகான கதை மகாபாரதத்தில். கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நெருங்கிய நண்பர்கள். பக்தோசிமே சகாச்சேத்தி ரகசியம் ஹி ஏத்ததுத்தம். ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ஒரு நாளைக்கு கதை பேசி இந்த நண்பர்கள்லாம் பழைய நண்பர்கள்லாம் பார்த்து பேசணும், அப்படி பேசிக்கொண்டே இருப்பார். பேசி அப்படியே அந்த ரதத்தில் ஊரை தாண்டி, ஊர் எல்லையை தாண்டி பயணம் செய்த தூரத்தையே மறந்து விட்டார்கள். அப்படியே ஊர் எல்லையை தாண்டி போய் கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு அர்ஜுனர் சொல்கிறார், கிருஷ்ணா வெகு தூரம் வந்து விட்டோம், ஊரையெல்லாம் தாண்டி வந்துட்டோமே, என்ன செய்கிறது, பசிக்குது, ரொம்ப பசிக்குது. கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த காட்டில் என்ன கிடைக்கும், சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க, அங்கே வந்து ஒரு வயதான பாட்டியின் வீடு, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு போய் அந்த பாட்டி வீட்டுக்கு கேட்க போகிறாங்க. அந்த பாட்டி வயசான பாட்டி, சொத்து பத்தொன்னும் கிடையாது, ஒன்றும் பெரிய செல்வமெல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு பெண்மணி, வீட்டில் ஒரே ஒரு பசுமாடு. கிருஷ்ணரே தன் வீட்டுக்கு வந்து விட்டார் என்று பெருத்த ஆனந்தம். உடனே ஓடி போய் பகவானை கூப்பிட்டு உட்கார வச்சு அர்ஜுனரை அழைத்து அழகான வார்த்தைகளால் உபச்சாரம் பண்ணி, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். பக்தர்கள் பேசும் பொழுது உத்தம ஸ்லோகஸ்ச பாஷே, ரொம்ப அழகான வார்த்தைகளால் பேச வேண்டும். பகவானை துதிக்கும் பொழுது, பக்தர்கள் பேசும் பொழுது விதுரரை பற்றி மகாபாரதம் சொல்லுகிறது, அழகான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவார். அதனால் அவர் பேசுறது கேட்கறதுக்கே பக்தர்கள் இனிமையாக உட்கார்ந்திருப்பார். இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, அழகான வார்த்தைகளால் பகவானை உபச்சாரம் பண்ணி வரவழைத்து உட்கார வச்சு இந்த பசுமாட்டிலிருந்து பாலை கறந்து பகவானுக்கு குடிக்கிறேன். அர்ஜுனர் வயறு நிறைந்தது, மனம் நிறைந்தது. ரெண்டு பேரும் திரும்ப போகிறாங்க ரதத்தில். சிரித்து கொண்டே அர்ஜுனர் கேட்குறார், கிருஷ்ணா அந்த பாட்டிக்கு என்ன வரம் கொடுத்தீர்கள் என்று கேட்குறார். கிருஷ்ணரும் சிரித்து கொண்டே சொல்லுகிறார், அந்த பசுமாடு செத்து போகட்டும்னு வரம் கொடுத்தேன் அப்படிங்கிறார். அர்ஜுனனுக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம், என்ன கிருஷ்ணா இது, என்ன கொடுமை இது, இவ்வளவு பசிச்சு குடிக்க ஒரு ஒன்றுமே இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தோம், பாட்டி எவ்வளவு அன்பாக நமக்கு பாலை தந்தார்கள், அவங்க பசுமை இருக்கிறதே ஒரு மாடு, அதை செத்து போகட்டும்னு வரம் கொடுத்துருக்கிறீங்களே, ஆச்சரியத்துடன் கேட்டார். கிருஷ்ணரும் சொன்னார், அர்ஜுனா அந்த பாட்டி இந்த உலகத்தில் இரு, அந்த பாட்டிக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பற்றுதல் அந்த பசுமாடு தான். அந்த பசுமாட்டையும் பிரித்து விட்டால் முழுமையாக இறைவனை சரணடைந்து இந்த ஜென்மத்தில் அவங்க திரும்பி வைகுண்டத்தில் கோலோகத்தில் இறைவனின் திருவடியில் போய் சேர்ந்து விடுவார்கள். அதனால் அந்த பசுமாட்டை நான் பிரித்து விட்டேன் என்று பகவான் சொல்லுகிறார். நமக்கு புரியாது இந்த இயற்கையின் கர்மவினை எப்படி வேலை செய்யுது, நமக்கு தெரியவே செய்யாது. நாம் பார்க்கும் பார்வை கிடையாது, இறைவன் பார்க்கும் பார்வை, ஆச்சாரியர்கள் பார்ப்பது. நம்ம என்ன பார்க்குறோம், தற்காலிகமான காரணத்தை பார்க்குறோம். பார், அவர் என்கிட்ட ஒழுங்காக பேசவே இல்லை, அந்த பக்தர் அவர் சண்டைக்காரர், இனி நான் அவர் கூட பேச மாட்டேன், என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, இனி ரொம்ப வெயிலாக இருக்குது. தற்காலிகமான காரணத்தையே குற்றம் சொல்லி, குறை சொல்லி அப்படியே வாழ்க்கையை கழித்து விடுவோம். ஆன்மீகவாதிகள் நிரந்தரமான காரணத்தை யோசிப்பார்கள். அவர்கள் யோசிப்பதே வேறு விதமாக இருக்கும். என்னுடைய ஒரு விண்ணப்பம், திரு பக்தி விகாஸ் மகாராஜ் அவர்கள் பக்தி சித்தாந்தரின் வாழ்க்கையை பற்றி மூன்று நூல் எழுதியிருக்கிறார். அது ஆங்கிலத்தில், தமிழில் வந்துருச்சான்னு எனக்கு தெரியாது. ஆங்கிலத்தில் பக்தி விகாஸ் மகாராஜ் வந்து அந்த மூன்று நூல் பக்தி சித்தாந்தரின் வாழ்க்கையை பற்றி அழகாக எழுதியிருக்கிறார். அதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு சீடர் பக்தி சித்தாந்தர்கிட்ட, அவருக்கு கேன்சர்,
அவருக்கு வந்து புற்றுநோய். வைத்தியர்கள்லாம் சொல்லிவிட்டார்கள், மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இனி சில மாதம்தான் இவர் உயிருடன் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் ரொம்ப ரொம்ப இளமையான இளைஞனான ஒரு பக்தர், இளவயது. அவருக்கு அப்படியே தனக்கு புற்றுநோய் அப்படிங்கிறத கேட்ட உடனே தாங்க முடியல, துடித்து போய்விட்டார். அவர் ஒரு பிரம்மச்சாரி. சென்று பக்தி சித்தாந்தர்கிட்ட கேட்குறாரு, நான் வந்து எப்போ வேணால் இறந்துருவேன் அப்படி பேச பேச அவர் கண்கள் நிறைகிறது. கல்கத்தாவில் போய் எங்கள் அம்மாவை ஒரு முறை பார்த்து விட்டு வந்து விடட்டுமா அப்படின்னு கேட்குறார். அப்படியே ரொம்ப நிகிழ வைத்தது அவருடைய விண்ணப்பம். ஒரே ஒரு முறை குருநாதர்கிட்ட கேட்குறார், நான் எங்கள் அம்மாவை ஒரு முறை பார்த்து விட்டு வந்து விடட்டுமா அப்படின்னு கேட்குறார். பக்தி சித்தார்த்தர் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு விட்டார்கள். ரொம்ப கடுமையாக சொல்லிவிட்டார், முடியாது, நான் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன், இப்போ முடியாது என்று ரொம்ப கடுமையாக சொல்லிவிட்டார். பக்தி சித்தாந்தர மாதிரி இவ்வளவு பெரிய ஆன்மீக குரு அப்படியெல்லாம் பேசி யாருமே கேட்டதே கிடையாது. அவர் பிரச்சாரத்தில் அப்படி சிங்கம் மாதிரி பேசுவார், ஆனால் பக்தர்கள்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்து கொள்வார். ஒரு முறை தன் சீடர்கள் புத்தக விநியோகத்திற்கு போய் திரும்ப வர்றார்கள் சொல்லி உணவு இல்லை என்று சொல்லி அவரே சமைத்தார் சீடர்களுக்காக. ரொம்ப அன்பானவர், மனிதநேயம் கொண்டவர், மனிதர்களை நேசிப்பவர், உயிரினங்களை நேசிப்பவர். அப்போ கடுமையாக சொல்லிட்டார், அம்மாவெல்லாம் பார்க்க முடியாது, நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு கடுமையாக சொல்லிவிட்டார். சுற்றி நின்ற பக்தர்களுக்கு கூட ரொம்ப வியப்பாக இருந்தது, எப்படி நம்ம குருநாதர் இப்படி பேசிவிட்டாரே. அதுவும் அந்த பையன் என்ன கேட்டான், அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரே நாளில் வந்துடுறேன் தான் சொன்னான். ரொம்ப கடுமையாக பேசிவிட்டார். அதற்கப்புறம் அந்த பக்தருக்கு வந்து சில நாட்கள் அது கொஞ்சம் கவலையாக இருந்தது. அப்புறம் அப்படியே என்ன எந்த நேரத்தில் வேணால் உயிர் பிரிந்து விடும். அப்போ அவர் நவதீப்பில் தங்கியிருந்தார், மாயப்பூர் நவதீப்பில் தங்கியிருந்தார். தினமும் நாமம் ஜபம் செய்வது, தன்னால் முடிந்த சேவைகளை செய்வது, முடிந்த வரைக்கும் பாகவதம் படிப்பது, பக்தர்கள்கிட்ட இறைவனை பற்றி கேட்பது, அப்படியே ரொம்ப தீவிரமாகிவிட்டார் பக்தர். ஏன்னா எந்த நாள் வேணால் எந்த நேரத்தில் வேணாலும் உயிர் பிரிந்து விடும். அந்த பக்தி தொண்டு வந்து அந்த அளவுக்கு தீவிரமாக்கி விட்டார் அந்த பக்தர். கொஞ்ச நாள் சென்று பக்தி சித்தாந்தர் அழைத்து சொன்னார், நீ போய் அம்மாவை பார்த்துட்டு வா. இவர் சொன்னார், இல்லை குருநாதன், எனக்கு போகணும்னு ஆசை கிடையாது. அன்னைக்கு ஆசை இருந்தது, இன்னைக்கு வந்து ஆசை இல்லை. அதுவும் இல்லாமல் என் நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது, எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் உயிர் விருந்து விடும். எனக்கு வந்து நவதீப்பிலேயே உயிரை விடணும், எனக்கு வந்து கல்கட்டாலெல்லாம் போய் உயிரை விட ஆசை கிடையாது, அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு பக்தி சித்தாந்தர் சொல்கிறார், இல்லைப்பா நீ போயிட்டு வா, தைரியமாக போயிட்டு வா. உடனே அவர் ட்ரெயின் ஏறி போகிறார். போகிற வழியெல்லாம் ஒரே ஒரு பிரார்த்தனை, கிருஷ்ணா என் உயிர் நவதீப்பில் தான் போகணும், கல்கட்டாவில் போயிடக்கூடாது, ட்ரெயினில் போயிடக்கூடாது, எப்படியாவது திரும்ப நான் நவதீப்புக்கு போகணும், பக்தர்கள் சூழ இறைவனின் நாமத்தை கேட்டு அப்படி தான் உயிரை பிரார்த்தனை மேலே பிரார்த்தனை. அங்கே அம்மா கிட்ட போனாலும் மனசு முழுசாக அம்மா கிட்ட இல்லை, அம்மா கிட்ட அன்பா ரெண்டு வார்த்தையை பேசிவிட்டு அம்மாவின் காலை தொட்டு வணங்கி விட்டு நான் போகிறேன் போகிறேங்கிறார். அம்மா கட்டி பிடித்து அழுகிறார், இல்லைம்மா நான் போகிறேன் நான் போகிறேன் அப்படின்ட்டு வர்றார். உடனே பக்தர்கள்லாம் கேட்குறாங்க, பக்தி சித்தாந்தர்கிட்ட முதல்லையே அவர் அனுப்பியிருக்கலாமே, இப்போ வந்து அவர் உடல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, முதல்ல இருந்த நிலையை விட ரொம்ப மோசமாக இருக்குது, இப்போ போய் நீங்கள் அவரை ஏன் அனுப்புனீங்க, என்ன வேணால் நடக்கலாம். உடனே பக்தி சித்தாந்தர் சொல்கிறார், நான் அன்னைக்கே அனுப்பியிருந்தேன்னா அம்மாவின் பாசம் அன்பு, உற்றார் உறவினர்களின் அன்பு, அவங்க சொல்லுவாங்க ஒரு வாரம் நீங்கள் நின்றுட்டு போ, பலதும் பேசுவார்கள், அன்பால் பேசுவார்கள். இதுவும் இள வயதில் இருக்கக்கூடிய பக்தர், அவரும் அங்கே அன்பாக அங்கே உட்கார்ந்துக்குவார், மனது பூரா இந்த பௌதீகமான இந்த பந்தனம் இந்த அட்டாச்மெண்ட்லேயே போயிடும். ஆனால் இப்போ அவர் உயிர் ரயில் வண்டி புகை வண்டியில் பிரிந்தாலும் சரி, கல்கத்தாவில் பிரிந்தாலும் சரி, உறவினர்களுக்கு நடுவில் எங்கே பிரிந்தாலும் சரி, அந்த ஆன்மா கண்டிப்பாக பகவான் கோலோகத்திற்கு போய்விடும். ஏன்னா அவருடைய சிந்தனை இறைவனை பற்றியே இருக்கு. பாருங்க,
நம்ம நினைக்கிறதும் ஆச்சாரியர்கள் நினைக்கிறதுக்கும் சிந்திப்பதற்கும் பெரும் வித்தியாசம் உண்டு. நம்ம எப்பவுமே தற்காலிகமான காரணத்தையே பார்த்து கொண்டிருப்போம். யாரோ திட்டாங்க நம்மளை, இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை டைம் 7 ஆச்சு, யாரோ நம்மளை திட்டாங்க, ரொம்ப கவலையாக இருக்கு. மனசு என்ன நினைக்குது, பாருங்க அந்த குமார் வந்து திட்டாரு, என்ன மோசமான ஆள் அப்படின்னு அந்த குமாரையே நினைத்து கொண்டிருக்கும் மனம். இது லௌகீகவாதி, அந்த குமார்கிட்ட சண்டைக்கு போகும். ஆன்மீகவாதிக்கு தெரியும், இது என் கர்ம வினை. செவ்வாய்க்கிழமை 7:30 எனக்கு திட்டு கிடைக்கணும்னு கர்ம வினை இருக்கு. வீட்டில் இருந்தால் மனைவி கிட்ட இருந்து திட்டு கிடைக்கும், மாமியார்கிட்ட இருந்து திட்டு கிடைக்கும், ரோட்டில் போனால் தெருவில் ஏதாவது தள்ளு வண்டியில் காய்கறி அவங்ககிட்ட இருந்து. ஆனால் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை 7:30 திட்டு கிடைச்சிருக்கும். எங்கே இருந்தாலும் அது நடந்திருக்கும். ஆனால் நம்ம என்ன, யார் நம்மளை திட்டுறார்களோ அவங்கக்கிட்ட கோபப்படுவோம். ஆனால் இது கர்ம வினை, மாறவே செய்யாது. ஒரு நாணயம் கூட பக்தர்களுக்கு அதிகமாக கிடைக்காது, ஒன்றும் குறைந்து போகாது. இறைவன் எதை விதித்திருக்கிறாரோ அது அப்படியே நடக்கும். இறைவன் அதாவது அந்த மூல காரணம், சர்வகாரண காரணத்தில் லௌகீகவாதிகள் தற்காலிகமான காரணத்தை பார்ப்பார்கள், ஆச்சாரியர்கள் மூல காரணத்தை பார்ப்பார்கள். இனி ஒரு அழகான விஷயம் பக்தி சித்தாந்தர் வாழ்க்கையில். பக்தர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, கல்கட்டாவிலேருந்து அந்த ஆசிரமத்தை மாற்றிடுவோம், இந்த அட்ரஸ் சரியில்லை, கோயில் எங்கேருந்து மாற்றி விடுவோம் என்று எல்லாரும் புகார் சொல்லுகிறார். பக்தி சித்தாந்தர் கேட்குறார், ஏன் நல்லா தானே இருக்குது இங்கே, இந்த கோயிலை ஏன் மாற்றி வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்கிறீங்க? அப்போ உடனே அந்த பக்தர்கள் சொல்கிறாங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார், பெரிய சண்டைக்காரர், நம்மளை பற்றி இந்த பிரம்மச்சாரிகள் சந்நியாசிகள் துறவிகள் வைணவர்கள் சேவை செய்யக்கூடிய எல்லாரை பற்றி குறை சொல்லுவதே வேலையாக வைத்து கொண்டிருக்கிறார். எல்லார்கிட்டையும் போய் இவர்களை பற்றி குறை கூறுவதே ஒரு வேலை, பக்தர்களை குறை சொல்லுவதே வேலை. அது மட்டும் கிடையாது, குருதேவா காலையில் அவர் வீட்டை பூரா சுத்தம் பண்ணிட்டு குப்பையை பூரா இங்கே போட்டுடுறார், தேவையில்லாத அழுக்கு பொருட்கள்லாம் நம்ம காம்பவுண்டுக்குள்ளே போட்டுறாரு. இவரால் தாங்க முடியல, எப்படியாவது இந்த கோயிலை விட்டு வேற இடத்துக்கு அட்ரஸே மாற்றி வேற இடத்துக்கு கோயில் பண்ணி கட்டி போயிடுவோம். ரொம்ப வேடிக்கையாக பேசினார் பக்தி சித்தாந்தர். ஆழமாக யோசித்து பதில் சொன்னார், இங்கே இருந்து நம்ம விலாசத்தை மாற்ற வேண்டாம், அவர்னால தான் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு பதில். அந்த என்ன சொல்வது, அயல் அந்த நெய்பர் பக்கத்து வீட்டுக்கார், அவர்னால தான் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு கருத்து. நம்ம 10 பேர் நடந்து போய் கொண்டிருக்கிறோம், பெரும் சுமையை தூக்கி கொண்டு போகிறோம். அப்போ நமக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை, நான் வந்து 1 மணி நேரம் நான் பேகை தூக்குறேன், அப்புறம் 1 மணி நேரம் நீ தூக்கு, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் அவர் தூக்குவார், இப்படின்னு பேச்சுவார்த்தை. நம்ம எல்லாரும் அந்த சுமையான பேகை தூக்கி பயணம் தொடர்ந்து போகிறோம். ஆனால் நமக்கு பொதுவான ஒரு எதிரி உண்டு, இந்த பேகை அந்த திருடன் எப்போ வேணால் வந்து திருடிடுவான். அதனால் நம்ம 10 பேர் என்ன நினைப்போம், இந்த பேகை திருடங்கிட்டிருந்து பாதுகாக்கணும், திருடங்கிட்டிருந்து பாதுகாக்கணும், அவன் எப்படி வருவான், இதே சிந்தனையில் என்ன பண்ணுவோம், ஒற்றுமையாக அந்த காட்டை தாண்டி போயிடுவோம். ஆனால் திருடன் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், நான் தூக்கிட்டேன்ல 11 மணி வரைக்கும், இனி நீ தூக்கு, நான் கடைசியாக தூக்குறேன், நீ முதல்ல தூக்கு, சண்டை வந்துடும் இந்த 10 பேருக்கு. நான் சொல்வது உங்களுக்கு புரிந்ததா? பக்தி சித்தாந்தர் சொன்னார், அந்த பக்கத்து வீட்டுக்காரனால தான் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள், அதனால் அவர் எப்பவுமே அப்படியே இருக்கட்டும், நீங்கள் ஒன்றாவே இருப்பீங்கன்னார். ரொம்ப விசித்திரமான ஒரு பதில். பாருங்க, நம்ம பார்க்கறதுக்கும் ஆச்சாரியர்கள் பார்ப்பதற்கும் பெரிய வித்தியாசம், பெரிய வித்தியாசம். நான் ஒரு நடந்த விஷயத்தை சொல்கிறேன், பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், நடந்த ஒரு விஷயம். எங்கள் ஆசிரமத்தில் ஒரு பக்தர் இருந்தார்,
அந்த பக்தர் என்ன செஞ்சார்னா, எல்லாரும் நாங்கள்லாம் புத்தக விநியோகத்துக்கு போயிடுவோம், எல்லாரும் சேவைக்கு போயிடுவோம். அந்த எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு மாதாஜி வேலைக்கு வருவாங்க. இவர் தனியாக இருப்பார் நாள் முழுக்க. வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. அந்த அம்மாவும் தனியாக இருப்பாங்க. பேசி 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 இவங்களுக்குள்ள ஒரு நட்பு வளர்ந்து விட்டது. இது வந்து அரசல் புரசலாக பக்தர்கள் எல்லாம் கண்டுபிடித்து விட்டார்கள். நம்ம வந்து பேசுனா திட்டுனா அந்த பக்தர் ஒப்புக்கொள்ளவே மாட்டார், ஒப்புக்கொள்ளவே மாட்டார். அப்போது நாங்கள் பக்தர்கள் ஒரு ஐடியா பண்ணோம். என்ன, இந்த பக்தரை கையும் களவுமாக பிடிப்பதற்காக அங்கே வந்து ஒளிஞ்சிருக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சோம். அப்புறம் குரு மகாராஜ் கிட்ட போய் கையும் களவுமாக இந்த பக்தரை பிடித்து ஒப்படைத்து விட்டோம். நான் சொல்கிறேன் இந்த கதை ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நடக்கும். குரு மகாராஜ் வந்து அந்த பக்தருக்கு உபதேசம் பண்ணார், நிறையா விஷயம். அது வேற, எங்களை பார்த்து திட்ட ஆரம்பித்து விட்டார். அது வந்து குரு மகாராஜ் அந்த பழைய உடல்நிலையெல்லாம், ஸ்ட்ரோக்கெல்லாம் வர்ற அந்த பழைய குரு மகாராஜ் வந்து நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. அவர் முன்னாடி போனாலே நம்ம கால் தூசுமாக இருக்கும், அவர் சைஸ்க்கும் நம்ம சைஸ்க்கும். அவர் வந்து அன்பாக சில நேரத்தில் அரவணைப்பார். அரவணைச்சா என்ன ஆயிரும்னா, இந்த ஆட்டாங்கலுக்கு நடுவில் குழவி இருக்கிற மாதிரி இருப்போம் நம்ம. இவ்வளோ உண்டாக இருப்போம், அவர் அவ்வளோ பெருசாக இருப்பார். இருப்பார் ஒரு 6.5 அடி, 110-112 கிலோ வெயிட்டு. அப்படி நடந்தாலே ஒரு மலை வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். 3 நாள் கோயிலுக்கு வந்தால் சுனாமி வந்துட்டு போன மாதிரி இருக்கும். அப்புறம் 1 வாரம் தூங்குவோம். ஏன்னா அவர் 3 நாள் வந்துட்டு போன சோர்வு, நம்ம 1 வாரம் தூங்கி முடிப்போம். ஆனால் அவர் அடுத்த கோயிலுக்கு போவார், அங்கே இதே மாதிரி சுனாமியாக இருக்கும். அவருக்கு வந்து சோர்வும் கிடையாது, தூக்கமும் கிடையாது. அப்போது குரு மகாராஜ் வந்து எங்களை திட்டுனார். ஏன்னா நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கோம், எல்லாம் ஒளிஞ்சு நின்று அந்த பக்தர் செய்யத்துடைய தவிர ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டோம். எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமாக நாங்கள் செஞ்சுருக்கிறோம். குரு மகாராஜ் கண்ணெல்லாம் செவந்து பயங்கர சத்தத்தில் திட்டி விட்டார். எங்களுக்கு புரியல, நாங்கள் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோன்னா, தப்பு பண்ணின பக்தனை கையோட கையும் களவமாக பிடிச்சி ஏன் இவர் திட்டுறாரு? ஏன்னா பௌதிக உலகத்தில் அவார்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சான். ஒரு திருடனை பிடிச்சா போலீஸுக்கு அவார்டு கொடுப்பாங்க, பரம் சக்கரா, வீர் சக்கரா, அது இதுன்னு அவார்டு கொடுப்பாங்க. இவரை திட்டுறாரு, ஒரு சம்பந்தமே இல்லை. பாருங்க, ஆன்மீக சிந்தனைக்கும் பௌதிக உலகத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சால் பெரிய மனிதன் அவன். அவர் என்ன, குரு மகாராஜ் என்ன சொன்னார்னா, அந்த பக்தன் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் அதை தடுத்திருக்க வேண்டும். அந்த அம்மாவை வந்து நீங்கள் அனுப்பியிருக்கலாம், இல்லைன்னு இவரை வேற ஏதாவது செஞ்சு வேற துறையில் சேவைக்கு கொடுத்துருக்கலாம், இல்லைன்னு நீங்கள் அழைத்து கொண்டு ஏதாவது செஞ்சு அந்த தவறை நிறுத்தியிருக்க வேண்டும். அவனை கையும் களவுமாக பிடிப்பதற்காக அந்த தவறை நடக்க நீங்கள் அனுமதித்தீர்கள் அப்படின்னு நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டோம். புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? அவனை பிடிப்பதற்காக அந்த தவறு மறுபடியும் நடப்பதற்கு நீங்களும் ஒத்துழைத்திருக்கிறீர்கள். அப்போதான் புரிஞ்சது, இது இப்படியும் யோசிக்கலாமோ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. நாம் சிந்திப்பதற்கும் ஆன்மீகவாதிகள் சிந்திப்பதற்கும் பெரும் வித்தியாசம் உண்டு. நம்ம பாவத்தை மட்டும் வெறுக்கிறோம், புண்ணியத்தை வெறுக்க மாட்டோம். திடீர்னு நம்மளை வந்து ஓனர் கூப்பிட்டுட்டு சொல்கிறாரு, பாஸ் சொல்கிறாரு, உனக்கு நான் அடுத்த மாதத்துலேருந்து சம்பளம் அதிகம் பண்ண. உடனே நம்ம, கிருஷ்ணா, என் 16 மாலை ஜெபிச்சது பகவான் ஆசீர்வாதம் பண்ணி, எனக்கு தெரியும், எனக்கு இல்லைனாலும் இது நடக்கும்னு தெரியும், கிருஷ்ணர் எங்கூட தான் இருக்கிறார். இப்படி சாதாரண லௌகீகவாதிகளான பக்தர்கள் யோசிப்பார்கள். ஆன்மீகமான தூய பக்தர்கள் யோசிப்பார்கள், கிருஷ்ணா, மறுபடியும் என்னை இதில் மாட்டி விட்டு கொண்டே இருக்கிறீர்களே, அப்படி யோசிப்பாங்க. குஜேலன் வந்து அழகான ஒரு கதை. குஜேலன் போகிறார் கிருஷ்ணரை பார்க்கறக்காக சுதாமா. இவ் போகிற வழியெல்லாம் யோசித்து கொண்டே போகிறார், கிருஷ்ணர் என்னை மறந்திருப்பாரோ, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் போகிறேனே, அதுவும் காசு கேட்கறதுக்காக நான் போகிறேன். உண்மையாலுமே சுதாமாவுடைய அந்த பயணத்தின் எண்ணம், மனைவி எப்படியாவது போய் கொஞ்சம் காசு வாங்கிட்டு வாங்க, பிள்ளைகள்லாம் பட்டினி கிடக்குது, உடுக்க ஆடை கிடையாது, உணவு கிடையாது, பட்டினி கிடந்து அழுது கொண்டு இருக்கிறது.
இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நண்பனாக போய் பகவான் முன்னாடி நின்று காசு கேட்குற, அப்படி கிருஷ்ணர் என்னை பற்றி என்ன நினைப்பார், பணத்துக்காக இவன் வந்திருக்கானேன்னு நினைப்பாரோ, இப்படியெல்லாம் மனதிற்குள் நினைத்து 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 அப்படியே அவர் வந்து துவாரகைக்கு போய் நடந்து போய்கொண்டே இருக்கிறார். யோசித்து யோசித்து போனதெல்லாம் நடந்த அந்த களைப்பு இல்லை, மறந்துட்டார் எல்லாம். அங்கே போய் கேட்குறாரு துவாரகா வாசிகள், துவாரகையில் அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம், கிருஷ்ணரின் அரண்மனை எது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே இவரை பார்க்குறாங்க, அப்படியே ஒள்ளி குச்சியாக கண்களெல்லாம் உள்ளே போய் இங்கெல்லாம் குழியாய் கருத்து போய், ஒரு தரித்திர பிராமணன், காசு பணமெல்லாம் கிடையாது, சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எவ்வளவோ நாளாச்சு, உடல் சோர்ந்து மனம் தளர்ந்து அப்படியே தள்ளாமல் நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிராமணன். அவரை பார்த்துட்டு இவர் யார் கிருஷ்ணரை பார்க்க வந்திருக்கிறார், காவலர்கள் நிறுத்தி விட்டார்கள், உள்ளே போக அனுமதி கிடையாது, யார் நீங்கள், நான் வெகு தொலைவில் வந்து வந்திருக்கேன், கிருஷ்ணருடைய வந்து இளமை பருவத்தில் இருந்த ஒரு நண்பன், என் பேர் சுதாமா அப்படின்னு. காவலர்கள் சொன்னாங்க, நில்லுங்க நாங்கள் உள்ளே போய் சொல்கிறோம். உள்ளே போனால் பகவான் வந்து மனைவியர்களோடு இருந்து அந்த புறத்தில் இருக்கிறாரு. அந்த காவல்காரன் போய் சொல்கிறார், சுதாமா என்ற வார்த்தையை கேட்ட நிமிடம் பகவான் இரு கரங்களையும் தூக்கி கொண்டு, அங்க வஸ்திரம் போடலை, கிரீடம் வைக்கலை, ஒண்ணுமே இல்லை, இரண்டு கைகளையும் தூக்கி கொண்டு ஓடி வருகிறாரான அரண்மனை நுழைவாயிலை பார்த்து கொண்டு. பகவான் ஓடுறாரு, மனைவிகள்லாம் பின்னாடி ஓடி வர்றாங்க. மனைவிகள் பின்னாடி ஓடி வர்றதை பார்த்து வேலைக்காரங்க மொத்தம் ஓடி வர்றாங்க. சுதாமா பார்க்குறாரு, அரண்மனையே இவரை பார்த்து ஓடி வந்து கொண்டு இருக்கிறது, எல்லாரும் ஓடி வர்றாங்க. கிருஷ்ணர் இரு கரை கைகளையும் தூக்கி கொண்டு சுதாமா என்று உறக்க அழைத்து கொண்டு வருகிறார். வந்து அரவணைத்து மாரோடு சேர்த்து கண்ணீரால் சுதாமாவை குளிப்பாட்டி கொண்டு, நண்பா என்னை பார்க்கறதுக்கு நீ ஏன் இவ்வளவு காலதாமதம், ருக்மிணி உனக்கு தெரியாதா இதுதான் என்னுடைய நண்பன் சுதாமா, நாங்கள் ரெண்டு பேரும் காட்டில் ஒன்றா இருந்தோம், ஒரே இதில் சாப்பிட்டோம், யமுனையில் ஒன்றாக குளித்தோம், அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படின்னு ஆயிரம் நாக்கு இருக்கிற மாதிரி சுதாமாவை புகழ்ந்து கொண்டு இருக்கிறார் கிருஷ்ணன். குஜேலனுக்கு ஒரு வார்த்தை பேச முடியல, உடல் நடுங்க ஆரம்பித்து, மெய் சிலிர்த்து, கண்கள் குளமாகின, கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வர்றார். தன்னுடைய அரியணையில் உட்கார வைத்து விட்டார், தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார வைத்து விட்டார். பாதம் சுதாமாவின் பாதத்தை அமர்த்துகிறார், அப்படியே மசாஜ் பண்ணுறார். சுதாமாவுக்கு உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது. திடீரென்று எதிர்பார்க்காத நேரத்தில் அவர் பாதத்தை கழுவி அந்த நீரை எடுத்து மனைவியர்கள் தலையில் தெளிக்கிறார். அப்புறம் அந்த சுதாமாவின் பாதத்தை எடுத்து தன் மாரில் வைக்கிறார். அப்படியே சுதாமாவுக்கு ஒரு வார்த்தை பேச முடியல, கண்கள் நிறைந்து உடல் நடுங்க ஆரம்பித்து இனி ஒரு நேரம் கூட காலதாமதம் செய்யக்கூடாது, இப்பவே நாம் போயிடணும்னு முடிவு செய்கிறார் சுதாமா. சரி, அது ஒரு பெரிய கதை. திரும்ப போகும்போது சுதாமா அழுது கொண்டே போகிறார். கிருஷ்ணருக்கு என்ன ஞாபகம் இருக்குமோ என்று நான் சந்தேகத்தில் போனேன், பழசெல்லாம் ஒரு ஒரு விஷயமா ஞாபகப்படுத்தி பேசி என் பாதங்களை கழுகி என் பாதத்தை எடுத்து பகவான் தன் மாரில் வைத்து கொண்டு என்னை என்ன பாராட்டி சீராட்டி புகழ்ந்து அனுப்புகிறாரே. அழுது கொண்டே போகிறார். அப்பொழுது அழகான ஸ்லோகம், காஹம் பிரம்மபந்து தரித்ர பாப்பியாம் கா கிருஷ்ண ஸ்ரீநிகேதனம், காஹம் பிரம்மபந்து தரித்ர பாப்பியாம் கா கிருஷ்ண ஸ்ரீநிகேதனம். நான் யார், பிரம்ம பந்து, ஒரு தரித்திரனான பிராமணன். கா கிருஷ்ண, கிருஷ்ணர் யார், ஸ்ரீநிகேதனம், லக்ஷ்மிபதி, லக்ஷ்மியின் கணவர், இருந்தும் என்னை ஏற்றுக்கொண்டாரே அப்படின்னு சொல்லி அழுது அழுது திரும்ப வீட்டுக்கு வந்தா வீட்டை காணும், பெரிய ஒரு மாளிகை இருக்குது அங்க, பிள்ளைகளெல்லாம் பட்டு துணிகள் கிரீடம் அது இதுன்னு ஓடி விளையாடுறாங்க. அவரே கேட்குறாரு, இங்கே ஒரு தரித்திர பிராமணன் சுதாமா வீடு இருந்தே எங்கே போச்சு, எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் தான் உங்கள் பிள்ளை, அவருக்கு அடையாளமே தெரியல. உடனே பிரார்த்தனை செய்தார், கிருஷ்ணா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நீங்கள் எனக்கு தந்துட்டீங்க, ஆனால் இந்த செல்வ செழிப்பு உங்கள் திருவடியை மறக்க வைக்கும் என்றால் எனக்கு இது வேண்டாம் என்கிறார் சுதாமா. பாருங்கள்,
இந்த செல்வ செழிப்பும் இந்த ஆசீர்வாதம் இந்த அருளெல்லாம் நீங்கள் தந்திருக்கீங்க, இதனால் நான் உங்கள் திருவடியை மறந்து விடுவேன் என்றால் எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறார். இரு காரணங்கள் நம் வாழ்க்கையில் அனைத்து சுகதுக்கங்களுக்கு. நம்ம எல்லாருமே தற்காலிகமான காரணத்தை குறை சொல்லுவோம். ஆன்மீகமான மனிதர்கள் பக்தர்கள் நிரந்தரமான காரணத்தை பார்ப்பார்கள். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்கும் என் கர்ம வினைதான் காரணம். என் கர்ம வினையை யார் படைத்தது? நான் தான் செய்தது. என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களுக்கும் நான் தான் காரணம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கே இந்த கிருஷ்ண பக்தி, இதை விட பெருசாக வேற ஒன்றுமே கிடையாது. சைத்தன்ய சரிதாமிரதத்தில் சொல்லியிருக்குது, சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த மாபெரும் அன்பளிப்பு இது. வேறு அவதாரங்கள் கூட இந்த அன்பளிப்பை தந்தது கிடையாது. ஹரிநாமத்தை வேறு அவதாரங்கள் கூட தந்தது கிடையாது. அதனால் கவனமாக ஜபம் செய்து இந்த உடலில் இருந்து உயிர் பிரியும் வரை என்னெல்லாம் தொண்டுகள் சேவைகள் பகவானுக்கு செய்ய முடியும், சோர்வில்லாமல் குறை சொல்லாமல் அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் அந்த சேவையை செய்து இதே ஜென்மத்தில் குருவையும் பிரபுபாதரையும் ஆச்சாரிய பரம்பரையும் பகவானையும் திருப்திப்படுத்த வேண்டும். இதுதான் நம்ம பிரார்த்தனையாகும். ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு தந்த மதுரை பக்தர்களுக்கு, திருப்பாலை பக்தர்களுக்கு, அப்புறம் நம்ம பிரபு தர்ம சக்கர பிரபு அவங்க சங்கம் பக்த சங்கம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச்.